எல்லாருக்கும் வணக்கம். இந்த தையல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், இடையில கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நெக்கு சுற்றியும் ஓட்டு தையல் போட்டுக்கோங்க. ஓட்டு தையல் போட்டு அதுக்கப்புறம் சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க. அந்த ஓட்டு தையலுக்குள்ளே சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க. வீடியோ கொஞ்சம் பெருசாக தான்ப்பா இருக்கும், கட் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும். மிஸ் பண்ணாதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா புரியட்டுங்கிறதுக்காக தூர தூரமாக போட்டிருக்கிறேன், நீங்கள் நெருக்கமாக போட்டுக்கோங்க. இலைக்கு கவனமாக பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு, அதே மாதிரி பண்ணுங்கள். ஊசியிலேருந்து கொஞ்சமாக நூல் எடுத்துக்கோங்க. நூல் எடுத்துட்டு ஊசியில் ஒரு 30 டைம் வந்து சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு
மெதுவாக அப்படியே உருட்டி உருட்டி எடுங்க. லூசிலேருந்து திருகி திருகி எடுத்தீங்கன்னா அப்படியே லூஸாக லூஸ் ஆகிக்கும், லைட்டாக அந்த சுற்றினது லூஸ் ஆகி அப்படியே வந்துடும். நூல் மாட்டுச்சுன்னு அப்படியே எடுத்து விட்டுக்கோங்க. இழுத்துட்டு அப்படியே உருட்டி கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே வளைய மாதிரி வந்துடும். எங்கிருந்து நூல் எடுத்தீங்களோ அங்கேயே மறுபடியும் திருப்பி குத்திக்கோங்க. திருப்பியும் அந்த பெட்டல்ஸோட தலையில் குத்துங்க. குத்தி ஒரு நாட் போட்டுருங்க. நாட்டுன்னா அந்த இடத்துல ஒரு லாக் பண்ணிடுங்க. அது மேல் நோக்கி பார்த்து லாக் பண்ணணும். இதே மாதிரி அந்த பூ அந்த பூவு எல்லாமே போட்டிருங்க. அந்த பட்டில் எல்லாம் அடுத்தது நாட்டு தையல். ஃபஸ்ட்டு ஊசியிலேருந்து நூல் எடுத்துக்கோங்க. நூலை எடுத்துக்கோங்க. உள்ளேருந்து நாட்டு தையல் முடிச்சு தையல் இது பேர். ஒன்று ரெண்டு மூணு தடவை குத்தி எங்கேருந்து எடுத்தீங்களோ நூல் அதே இடத்துல ஊசி குத்துங்க. குத்தி அந்த முடிச்சு பிடிச்சிட்டு அப்படியே கீழே இழுங்க. இன்னொரு பாகத்தை இழுத்துருங்க. முடிச்சு மாதிரி விழுந்துடும். இது சின்னதாக குட்டியாக ரோஸ் மாதிரி விழுந்துடும். இதே மாதிரி ஒரு நாலு பீஸ் அது மாதிரி தைச்சிருங்க. என்னோடய சேனலுக்கு
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லுங்கள். முழுசும் வீடியோ பாருங்கள். இனி நிறையா வீடியோஸ் போடுறேன் நான், அடுத்தடுத்து வர வீடியோஸ் இனி சூப்பராக பண்ணுறேன். இதுவரைக்கும் ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி த்ரீ டைம்ஸு சுற்றி அதே இடத்துல குத்துங்க. இந்த டிசைனு சுடிதாருக்கும் சுடிதாரோட நெக்குக்கு போடலாம், சாரியோட சாரியில் போடலாம், அதுக்கப்புறம் ப்ளவுஸில் போடலாம், கவுன்லாம் போடலாம், லெஹங்கா ட்ரெஸ்ஸுக்கு போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தையல் வந்து ரெண்டு மூணு தையல் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன், எல்லோரும் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ரெண்டு டைம் முடித்து ரெண்டு தடவை சுற்றிட்டு திருப்பி அதே இடத்துல ஊசி விட்டு இழுத்துக்கோங்க. நாலு தையல் அதே மாதிரி நாலு முடித்து நாலு பூ போடுங்க. அது மாதிரி திருப்பியும் ஒரு டைம் சுற்றிட்டு அதே மாதிரி பண்ணுங்கள். நான் இங்கே வந்து பாதி தான் பண்ணியிருக்கிறேன், பாதினா முக்கால்வாசி பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரிகிறதுக்காக ஒவ்வொரு தையல் மட்டும் ஒரு லைன் மட்டும் பண்ணியிருக்கிறேன், ஃபுல்லுமே ஃபினிஷ் பண்ணல, ரொம்ப டைம் இழுக்குங்கிறதுனால ஃபினிஷ் பண்ணல. உங்களுக்கு எந்தெந்த தையல் தேவையோ, முக்கியமான தையல், இந்த பூவில் எது எதெல்லாம் முக்கியமான தையலோ அது மட்டும் காமிச்சு கொடுத்துருக்குறேன் பாருங்கள். கடைசியில் வந்தோடனே லேசி டேசி மாதிரி போட்டுருங்க, ஒரு சைடு குத்திட்டு கொஞ்சம் லாங்கில் எடுத்துகிட்டு நூலை அதை சுற்றி எடுத்துகிட்டு அந்த தையலுக்கு வெளியில் ஒரு குத்தி அவுட் சைடில் இழுத்துருங்க.